பயனாளிகளை வலுவூட்ட விசேட வேலை திட்டம் அஸ்வஸ்ம பயனாளிகள் 14,000 பேரை வலுவூட்டுவதற்கான விசேட வேலை திட்டத்தை சிறுதோட்ட அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து செயல்படுத்தவிருப்பதாக சமூக வலுவூட்டல் ராஜ்யாங்க அமைச்சர் அனுப பெஸ்குவல் தெரிவித்தார். கால்நடை அபிவிருத்தி அமைச்சியூடாக கலுத்துறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களையே மையமாக கொண்டு 10,000 நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் ராஜ்யாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ராஜ்யாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். அஸ்வஸ்ம பயனாளிகள் 14,000 பேரை வலுவூட்டுவதற்கான விசேட வேலை திட்டத்தை சிறுதோட்ட அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து செயற்படுத்த எதிர்பார்க்கப்படுவதோடு 2,000 ஹெக்டேரில் தேயிலை நடுகை செய்யவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் மீன்பிடி தொழிலுக்கு விசேட கடன் நிவாரணம் வழங்கும் திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் கடற்தொழில் அமைச்சு சமூக வலுவூட்டல் அமைப்புகள் மற்றும் சமுத்திரி வங்கியோடு இணைந்து உவர் நன்னீர் மீனவ குடும்பங்களை வலுவூட்டுவதற்கான சலுகை கடன்களை வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கடல் அட்டை உற்பத்திக்காக 400 குடும்பங்களுக்கு சலுகை கடன் வழங்கப்பட உள்ளது. மீன்பிடி படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி தொழில்துறைக்கு அவசியமான உபகரணங்களை வழங்குவதே இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். மேலும் பனை, கித்துள், தென்னை போன்ற உற்பத்திகளுக்கு தரப்படுத்தப்பட்ட கள்ளு அனுமதி வழங்குவதற்கான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகிறது. செயற்கை உற்பத்திகளுக்கு மாறாக இயற்கை உற்பத்தியை மேற்கொண்டு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளுக்கு விநியோகிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கால்நடை அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக கலுத்துறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களை மையமாக கொண்டு 10,000 நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தை ஆரம்பிக்கவும் எதிர்பார்க்கிறோம். உற்பத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கிலேயே இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று ராஜ்யாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர், டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப், பிரஸ் தி பெல் ஐகான்.